கேம் பிளேவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 2000 ஜோம்பிஸ் வந்து நடுராத்திரி ஒரு 2 மணி அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு ஜீப்பை வந்து துரத்திட்டு ஓடிட்டுருக்கோங்க. ஸோ அந்த ஜீப்பில் வந்து 2 பசங்க 2 பொண்ணுங்க வந்து செம்ம ஃபாஸ்ட்டில் வந்து எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச ஃபேக்ட்ரி வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஜீப்பை விட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க அந்த ஜோம்பிஸ் கிட்டேருந்து நடுராத்திரியில். ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். ஸோ இவன் வந்து கையில் இருக்கிற அந்த லைட்ரு வந்து ஏத்துறான். சோ அதுல வந்து எம்மான்ற பொண்ணு என்ன கேக்குறான்னா, நம்ம இப்ப சேஃபா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம சேஃபாக தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன் அப்படின்றான். உடனே அவன் என்ன சொல்கிறான், இல்லை ஜோம்பிஸ் வந்து நம்மளோட டோரை வந்து இன்னும் கடிச்சிட்டு இருக்குது அப்படின்றான். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ஜோம்பிஸ் இன்னமும் வெளியே வந்து அவங்களோட டோரை அட்டாக் பண்ணி உள்ளே வர ட்ரை பண்ணிட்டு இருக்குது அப்படின்றது. இப்போ பிராடின்றவன் என்ன சொல்கிறான்னா, காம் டவுன் காம் டவுன், நம்ம இங்கே வந்து சேஃபாக தான் இருக்கிறோம், கவலைப்படாதீங்கன்றான். அந்த எம்மா வந்து, நான் நம்புகிறேன் நம்ம வந்து சேஃபாக தான் இருப்போம்னு நம்புகிறேன் அப்படின்றான். ஸோ ஆர் யூ ஓகேன்னு கேட்கும்போது இன்னொருத்தி நட்டாலியான்றவ என்ன கேட்குறான்னா, சுடுறதுக்கு கன் பாயிண்ட்டை வந்து வைக்கிறா. ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி இவன் வந்து கத்துறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு வந்து காலில் அடிபட்டுருக்கு, ஸோ மேபி அந்த ஜோம்பிஸ் வந்து உன்னை கடிச்சிட்ருக்கோம் அப்படின்னும்போது பிராடி குறுக்க வந்து, ஸ்டாப் ஸ்டாப் அந்த மாதிரிலாம் சுடாத, நீ என்ன அவளை சுட போறியா அப்படின்னு சொல்லி இவன் கீழே கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம நட்டாலி என்ன சொல்கிறான்னா, விலகி போ, நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. விச் மீன்ஸ் அவள் வந்து சுடுறதுக்கு ட்ரை பண்ணுறா. அப்போ வந்து எம்மா என்ன சொல்கிறான்னா, இல்லை அது வந்து கடித்ததுக்கான அடையாளம் வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி எம்மா வந்து சொல்லிட்டு இருக்கா. பிராடி என்ன சொல்கிறான்னா, சரி எல்லாரும் காமாக இருங்க, என்ன ஆச்சு அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு ஃபிகர் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து போய் அந்த பொண்ணு தொட்டு பார்க்குறான். சைடில் வந்து எதாவது கடித்த தடயமா இல்லை வேறு ஏதாச்சான்னு தொட்டோம் பார்த்துட்டான். ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து நார்மலாக தான் இருக்குது, அவளுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வந்து கிடையாது, இது ஒரு நார்மல் ஸ்க்ராட்ச் தான் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ எம்மா வந்து அதுக்கு என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஏதாவது ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி, அதாவது அது கடிச்சிருந்தது அப்படின்னா நான் செத்தே போயிடுவேன், அதுவே எனக்கு பெட்டர் தான் இதுங்களை மாதிரி மாறுறதுக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து நம்மளோட நட்டாலி வந்து, அந்த மாதிரி உனக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகியிருந்தது அப்படின்னா நான் உனக்கு பெயினே இல்லாமல் உன்னை மேலே பரலோகத்துக்கு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு இவ சொல்கிறா. அதுக்கு எம்மா என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ உனக்கு தேங்க்யூ சொல்லட்டுமா இல்லை என் பக்கத்துலேருந்து விலகியே இரு அப்படின்னு சொல்லட்டுமானே எனக்கு தெரியல அப்படின்றா. இந்த மாதிரி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பிராடி வந்து என்ன சொல்கிறான்னா, சரி யாரும் வந்து கார்டை வந்து கீழே இறக்காதீங்க, டே ஃபெர்னாண்டோ போயிட்டு அங்கே ஏதாச்சும் விளக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்றத முதல்ல பாரு, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி, நானே ஒரு எலக்ட்ரிஷியன் தான், ஸோ நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆர் யூ கோனா டை இஃப் யூ ஸ்டாப் பிராகிங் அப்படின்றா. விச் மீன்ஸ் ரொம்ப சீனெல்லாம் போடாத, முதல்ல போய் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடின்னு எம்மா சொல்கிறா. ஸோ இவன் வந்து தேடிட்டு இருக்கான். ஸோ இந்த கேபினெட்ஸில் வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம டச் பண்ணி பார்ப்போம். நம்ம குண்டு தொப்பை வந்து இப்போ இதை வந்து தட்டி பார்த்து ஓப்பன் பண்ணுற ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ ரெண்டுமே வந்து ஓப்பன் ஆகலை. அதனால் மூணாவது ஓப்பன் பண்ணால் இந்த ராஷ்மிகா வந்து, நான் வந்து விஜய் படத்தில் நடித்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஜோம்பி வந்து உள்ளேருந்து வெளியே வருது. அது வந்து அந்த தொப்பையை வந்து கடிக்க ட்ரை பண்ணும்போது இவன் யாரோ வந்து சுட்டுட்டாங்க. ஓகே, இந்த பொண்ணு தான் நட்டாலி. ஸோ சுட்டதுக்கப்புறமா ஓ மை காட் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப கதறிக்கிட்டு இருக்கான் பயத்தில். அதுக்கப்புறமா என்ன சுடாத என்ன சுடாத, எனக்கு எதுவும் அடிபடலை அப்படின்னு சொன்னவொடனே நட்டாலி, எனக்கு தெரியும் உனக்கு அடிபடலை அப்படின்னு. ஸோ பிராடி வரான், ஏதாவது அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான், இல்லை எனக்கு ஜஸ்ட்டு ஸ்லிப் தான் ஆனேன், இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா ஜோம்பி வந்து எனக்கு கடிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து அவங்க திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, லைட்டுக்கு ஸ்விட்ச் போடணும் இல்லையா, ஸோ ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து தேடுறாங்க. இங்கே தான் ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இவன் அதை ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஆன் ஆகலை, ஆனால் பார்ஷியலாக வந்து அந்த ஃபேக்ட்ரி ஒரு பாதி இடத்துல வந்து லைட் வந்து வந்துருச்சு. ஸோ எல்லாரும் இப்போ ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்போ வந்து எம்மா வந்து, இங்கே ஒரு டோர் இருக்குதே, அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள், என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி க்யூரியஸ் ஆகுறா. அந்த டைமில் வந்து இந்த டோர் தான் நம்பர் 1, ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் டோர் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இவன் வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணும்போது பிராடி வேணான்னு சொல்கிறான், வெயிட் பண்ணு அப்படின்றான். ஏன்னா பின்னாடி என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா, அதுவும் வெளியில் ஜோம்பிஸ் வேற துரத்திட்டு வந்தனால. இருந்தும் இவன் வந்து ரிஸ்க் எடுத்து வந்து இதை ஓப்பன் பண்ணிடுறான். ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியல, குனிஞ்சு போக்கே கைஸ், நினச்ச மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஜோம்பிஸ் வந்து வருது. அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஜோம்பிஸ் வந்து கிட்ட ஓடி வருது.
இப்போ இந்த ஜோம்பிஸை வந்து நம்ம எய்ம் பண்ணி கரெக்டாக சுடணும்னு நினைக்கிறேன். ஓகே சுட்டாச்சு, ரெண்டு ஜோம்பிஸ் செத்துருச்சு, ஒரு ஜோம்பிஸ் வருது, அதை வந்து நம்ம நெட்டாலி தலைமலையும் மெதிச்சு மண்டை மேலே சுட்டு கொன்னுடுறா கைஸ். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ சொன்னால் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போது பிராடி வந்து என்ன சொல்கிறான்னா, உங்களோட லெசன்ஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கோங்க, இந்த மாதிரி திரும்ப மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணாதீங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறான். அப்புறமா எம்மா வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜோம்பிஸாக மாறினேன், கண்டிப்பாக நான் கடிக்கிற முதல் ஆள் நீயாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டனை பார்த்து திட்டுறா. ஏன்னா அவன் தானே அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி ஜோம்பிஸை உள்ளே வரதுக்கு அலோவ் பண்ணான், அதனால் அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகி திட்டிகிட்டு இருக்கா. இப்போ நாலு பேரும் வந்து அங்கே போய் பாடியை பார்க்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா இது பல வருஷமாக இந்த பாடி இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி தேடும் போது அவங்களுக்கு வந்து பிளட் ஸ்டைன்ட் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டாலிக் ஐடி கார்டு கிடைக்குது. இது என்னடா ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம பிராடி கேட்குறான். நெட்டாலி வந்து இது எப்பயாச்சும் யூஸ் ஆகலாம், அந்த ஐடி கார்டை தயவு செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ பிராடி வந்து சொல்கிறான், இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் வந்து ஹிட்டனாக இருக்குது, அதாவது மறைஞ்சி கிடக்குது, அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறான். இப்போ நம்ம எல்லோரும் கீழே போகலாம், ஆனால் ரொம்ப பத்திரமா இருங்க, உஷாராக இருங்க, நம்ம எல்லோரும் கீழே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணுவோன்ட்டு நாலு பேரும் கீழே இறங்கி வராங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு சின்ன மினி ஹோட்டல் வந்து கட்டியிருக்காங்க. மினி ஹோட்டல்னால் ஒரு கேன்டீன் மாதிரி இருக்குது. ஸோ இவன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான், நம்ம டைனர் கிட்ட வந்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ஒரு அமானுஷ்யம் நிறைஞ்ச மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்றத டச் பண்ணி பார்க்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து டஸ்ட் கோட்டர் டைரின்னு சொல்லி ஏதோ இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஓனர் மஸ்ட் ஹேவ் ஃபர்கட்டன் டு டேக் திஸ் வித் தேம், அதாவது ஓனர் வந்து இதை மறந்து மேபி வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைரியில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சான்சஸ் ஆர் வி கேன் ஃபைண்ட் அவுட் வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இன் இட். ஸோ இங்கே என்னெல்லாம் வந்து நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னும் போது இவன் வந்து, குண்டை எனக்கு ரொம்ப தூக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை பற்றி பேசுகிறதெல்லாம் நிப்பாட்டுங்கன்ட்டு அந்த சைட்லேருந்து ஓடிடுறான். அந்த குண்டை பேர் பார்த்தீங்கன்னா ஃபெர்னாண்டோ. ஸோ இப்போ பிராடி என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரைட் இப்போ எல்லோரும் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, டயர்டாக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு போய் முதல்ல ரெஸ்ட் எடுப்போம், மிச்சத்தெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாங்க. உள்ளே இருட்டாகுது, காலையில் விடியுது. ஸோ இதுதான் நம்மளுடைய முதல் நாள். ஸோ இதில் நம்ம கேமில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அக்கார்டிங் டு த டைரி இட் வாஸ் எ ஃபோர்ட்ரஸ், பவர், வாட்டர், ஃபுட்டு, ட்ரேடு, சிம்ஸ், திஸ் பிளேஸ் ஹேட் எவ்ரி திங் இன் ஆர்டர். த ரெசிடியன்ஸ் ஹியர் பேசிக்கலி எஸ்கேப் த ஹாரர் ஆஃப் த அப்போகலிப்ஸ் அண்ட் த லாஸ்ட் பேஜ் டீட்டெயில்ஸ் திஸ் டர்ன் ரிட்டர்ன் ஃப்ரம் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் பட் த டைரி என்ஸ் தேர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஏ ஃபைல் ஆடுற மாதிரியே இந்த ஃபுட்டு, பவர், வாட்டர், ஃபுட்டு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து சர்வைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இந்த கேமும் அந்த மாதிரி தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரெடிபிள் ஸ்டஃப்லாம் இருக்குது, இருந்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா அந்த டைரியிலேருந்து படிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறா. ஸோ இங்கே எம்மா என்ன சொல்கிறானா, இங்கே வந்து ஃபோர்ட்ரஸ் இருக்குது, ஆனால் ஏன் இங்கேருந்து மக்கள் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அப்படின்னும் போது பிராடி சொல்கிறான், இது எல்லாத்தையும் வந்து நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன், ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஏன் இங்கே யாருமே இல்லை அப்படின்றது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, எம்மா ப்ளீஸ் கோ ஃபைண்ட் அண்ட் சம் ஃபுட். எம்மா வந்து என்ன பண்ண சொல்கிறேன்னா, போய் கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் வந்து கண்டுபிடி, சேஃப்டி டோரில் வந்து நீ நட்டாலி நீ நில்லு, ஸோ ஜோம்பிஸ் எதுவும் உள்ளே வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போது எம்மா வந்து ஃபுட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு டைனர் கிட்ட இருக்கா, சேஃப்டிக்கு வந்து நம்ம நட்டாலி வந்து மேலே போய்கிட்டு இருக்கா எந்த ஜோம்பிஸும் உள்ளே வராமல் பார்த்துக்கிறதுக்கு. அந்த டைமில் தான் வந்து ரைட் நம்ம பிராட் வந்து ஒரு ரூமை வந்து கண்டுபிடிக்கிறான். அந்த ரூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட பிளையர்ஸு, சாஸ் பிக்ஸு சுற்றிலாம் இருக்கனால இது வந்து ஒர்க் ஸ்டேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு இவன் கெஸ் பண்ணுறான். யா அதில் என்ன கெஸ், அது ஒர்க் ஸ்டேஷன் தான். ஸோ இப்போ இந்த ஒர்க் ஸ்டேஷனில் வந்து நம்ம எதையாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிராடி வந்து டிசைட் பண்ணுறான். இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இண்டிகேஷனில் வந்து இனிஷியல் எக்ஸ்ப்ளோரேஷன் எக்ஸ்கவேட் த பிளாக் ரைட். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரைட் சைடில் இருக்கு பார்த்தீங்களா அந்த மணல் குன்றா, ஸோ அதெல்லாம் வந்து சுற்றி வச்சு உடைக்க சொல்லி நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்தையும் உடைக்க போகிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்கோன்னு தெரில, மேபி வெளியில் வந்து நிறைய ஜோம்பிஸ் வந்து நம்மளுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குது நம்ம நாலு பேரையும் கொல்றதுக்காக. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணுக்கு நடுவில் வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து கிடச்சிருக்கு. மேபி இந்த கல்லெல்லாம் வந்து, சாரி இதெல்லாம் பாறை, இந்த பாறையெல்லாம் எடுத்து வச்சு நம்ம பில்டிங் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட அது வந்து சேர்ந்துருச்சு. இப்போ வந்து நம்மளோட லெஃப்டில் கொடுத்த நம்மளோட முதல் டாஸ்க் கம்ப்ளீட்டட்.
இப்போ அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப இருக்கிற பக்கத்தில் இருக்க அந்த சாண்டையும் வந்து உடைக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக இருக்க எல்லாத்தையும் வந்து உடைச்சிக்கிட்டே உள்ளே போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிராட் வந்து ஒரு புதுசான ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் வந்து கட்டலாமே அப்படின்னு சொல்லி அவன் டிசைட் பண்ணுறான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபெசிலிட்டிஸில் இருக்க குவார்ட்டர்ஸ் வந்து இங்கே வந்து கட்டுறோம். குவார்ட்டர்ஸ்னால் என்ன, மேபி குவார்ட்டர்ஸா, ஓகே ஓகே, தூங்குவோம்ல, இந்த ஹோம் தாங்க குவார்ட்டர்ஸ்னு சொல்கிறாங்க, அதோட ஸ்பெல்லிங் தான் அது போல், அது தெரியாமல் இப்படி உளறிட்டு இருக்கிறேன். ஓகே, பிராட் வந்து இங்கே குவார்ட்டர் கட்டினா, சி குவார்ட்டர் இல்லை குவார்ட்டர்ஸு, சரிங்க நான் வீடுன்னு சொல்கிறேங்க, வாய் ரொம்ப குளருது, வீடு கட்டினா ஓகே நம்ம இப்போ சந்தோஷமாக இன்றைக்கி நைட்டு வந்து இங்கே தூங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலே அனுப்பினோம் பார்த்தியா நட்டாலி, அங்கே சேஃப் ஜோன் டோர் கிட்டே வந்து நில்லுன்னு. ஸோ அவள் வந்து இங்கே ஒரு ரூஃப் இருக்குதே நம்ம ஏன் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறா. ஸோ இதுக்கு வந்து டெப்ரிஸை வந்து முதல்ல அனுப்பலாமான்னு யோசிச்சுட்டு இவன் முதல்ல போகிறா. டெப்ரிஸையும் டெப்ரிஸ் தான் இந்த தொப்பத்தலையன், இந்த தொப்பையும் கூட வந்து ஹெல்ப்பு கூப்பிட்றா. ஸோ இவன் வந்து மொக்கசீன் போடுறான், என்ன போல் எக்ஸ்பெக்ட் உங்க கூட வரும்போது பைட்டு அப்படி இப்படி சீனெல்லாம் போடுவான். ஸோ எல்லா பொண்ணாக இருந்தாலும் பையன் அப்படி தானே கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஓகே, 3 hours லேட்டர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேண்டிங் நெயில் டேட் ஃபியூ வேர் ஆர் இன் ஹெட்டிங் நெக்ஸ்ட். ஓகே, அவன் கேட்குறான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் நட்டாலி அப்படின்னு சொல்லி அந்த தொப்பத்தலையன் கேட்குறான். ஸோ என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்டாலி வந்து அந்த ரூஃப்க்கு போகலான்னு சொல்லிட்டு மேலே ஏறுறா. இங்கே பாருங்க எவ்வளோ பஞ்சா இந்த மாதிரி வந்து ஜோம்பிஸ் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுது. இப்போ அந்த ஜோம்பிஸ் கீழேருந்து இவங்க தப்பிக்கணும். இது என்ன ஜோம்பிஸ் அலையா அப்படின்னு சொல்லி நம்ம குண்டு பையன் வந்து ரொம்ப பயப்படுறான். ஸோ என்ன பண்ணுறான்னா, நம்ம நட்டாலி தாங்க எப்போவுமே வந்து ரொம்ப பிரேவ் கேர்ள், சிங்கப்பெண்ணுன்னு சொல்லலாம். ஸோ இந்த குண்டை வந்து பயந்த உடனே என்ன பண்ணுறானா, மிஷின் கன் எடுத்து அவள் வந்து எல்லாரையும் சுடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக வராங்கங்க, சின்ன என்ட்ரன்ஸுன்றனால சுடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அப்படியே மேலேருந்து நம்ம மிஷின் கன்னை லெஃப்ட் ரைட் திருப்பாமல் டைரெக்டாக சுட்டு எல்லா ஜோம்பிஸையும் வந்து கொண்டுட்டா. ஸோ எதா மிச்சம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓகே நம்ம இப்போ கீழே போகலாம், எல்லாம் செத்துருச்சு அப்படின்னு சொல்லி கீழே வராங்க. ஸோ இப்போ நம்ம யாரை பார்க்குறோன்னா, எம்மா சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு பாருன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தியா. ஸோ எம்மா வந்து இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. நம்ம பிராடி வந்து இப்போ எம்மா கையில் கேட்குறான் ஏதாவது கிடைச்சதா சாப்பாடு அப்படின்னு சொல்லி, வெறும் எம்டி பாட்டில்ஸும் எம்டி கேன்ஸும் தான் இருக்குது பிராடி அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி கவலைப்படாத, அங்கே வெளியே பார்த்தீங்கன்னா கேவில் வந்து நிறைய மஷ்ரூம் வந்துருக்கு காளான், ஸோ நம்ம அங்கே போய் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஒரே வழி நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்காங்க. சரி ட்ரஸ்ட் மீ, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லிட்டு அவன் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுறான். ஓகே கைஸ், இதோட நான் கேம் பிளே வந்து முடிக்கிறேன். இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கேம் பிளே பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை. நான் ராகுல், என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.